சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய 71வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் நிலையில் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களில் தற்போது அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய 71வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் மு க ஸ்டாலின் என அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், முழுமையான விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளை ஒட்டி கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடங்களில் அவர் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் பெரியார் நினைவிடத்திற்கு செல்கிறார். பெரியார் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்திய பின்னர் கோபாலபுரத்தில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு சென்று தனது தாயாரை சந்திக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சிஏடி காலனியில் உள்ள வீட்டிற்கும் சென்று கலைஞர் படத்திற்கு மரியாதை செலுத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து சுமார் 2 மணி நேரம் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்கான நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே 71வது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு திமுக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தலைநகர் சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு விழா கோலம் போன்றிருக்கக்கூடிய நிகழ்வாகவே மாறியிருக்கிறது. வரந்துச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய 71வது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் அவர் மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். செல்வகுமார், தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார்? மெரினாவில் உள்ள இந்த நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்திய பின்னர், மரியாதை செலுத்திய பின்னர், அடுத்ததாக எழும்பூரில் உள்ள வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு செல்கிறார். அங்கு பெரியாருடைய திடலில் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் அவர் நேரடியாக கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள வீட்டில் கலைஞரனுடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அதன் பின்னர் தன்னுடைய தாயாரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்கு கோபாலபுரம் இல்லத்திற்கு செல்கிறார். எனவே அங்கு அவரது குடும்பத்தினர் பலரும் வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு குடும்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அந்த கோபாலபுரம் வருகை என்பது அமையப் போகிறது. அதனைத் தொடர்ந்து சிஐடி காலனிக்கு சென்று அங்குள்ள கலைஞர் படத்திற்கும் மரியாதை செலுத்துகிறார். அங்கு திருமதி கனிமொழி அவர்களையும் சந்திக்கிறார். எனவே ஒரு அண்ணனும் தங்கையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக அது நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயம் என்பது இன்றைக்கு ஒரு விழாக்கோலமாகவே மாறி இருக்கிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல், கூட்ட நெரிசல் இல்லாமல் தொண்டர்கள் வரிசையாக செல்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொருவராக சென்று அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதால் தொண்டர்கள் காலையில் இருந்தே அண்ணா அறிவாலயம் நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். அதே அதனைத் தொடர்ந்து தன்னுடைய இல்லத்திலும், ஆழ்வார்பேட்டையில் உள்ள தன்னுடைய இல்லத்திலும் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். இன்றைய நிகழ்வு முழுக்க முழுக்க தொண்டர்கள், நிர்வாகிகள், அதிகாரிகள், அமைச்சர்கள், குடும்பத்தினர் என பல தரப்பினரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. சுவரஞ்சனி, அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தலைநகர் சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் விழாக்கோலமாக, ஒரு விழாவாக எடுப்பதற்கான ஒரு முயற்சிகளில் திமுகவினர் இறங்கி இருக்கிறார்கள். எனவே 71வது பிறந்த நாள் என்பது மிக கோலாகலமாக நடைபெறக்கூடிய நிகழ்வாக உள்ளது. செல்வகுமார், பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளம் வாயிலாக தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருந்தார். அதுபோல் பிற அரசியல் கட்சித் தலைவர்கள் யார் யாரெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர்?
பிரதமர் மோடி சமூக வலைதளம் மூலமாக தன்னுடைய வாழ்த்தை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், அதே போல இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட அகில இந்திய தலைவர்களும், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் உள்ள கேரள முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் ஒரு வாழ்த்து காலையிலேயே தெரிவித்திருக்கார். தொலைபேசி வாயிலாக தெரிவித்தவர்கள் இருந்தார்கள். தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களின் மூலமும் பலரும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி இன்றைய நாள் என்பது திமுகவினருக்கு ஒரு கொண்டாட்ட நாளாக மாறியிருக்கிறது. வாழ்த்து மலையால் அவரை நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இன்றைக்கு அவர்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோருக்கும் ஒரு நலத்திட்டங்கள் சென்று சேரக்கூடிய விழாவாக இருக்க வேண்டும் என்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் முழுக்க பல்வேறு இடங்களில் இலக்கிய நிகழ்வுகள், வாழ்த்தரங்கங்கள், கவியரங்கங்கள் போன்றவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். Let's go.